ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரெக்யூர்மெண்ட்டே எங்கிருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசு மருத்துவமனையில் இப்போ வந்து ஒரு சூப்பரான ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேலுமே இந்த வேலைவாய்ப்பை தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸான டீட்டெயில் எல்லாமே ஒன் பை ஒன்றா தெரிய வரும். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு மருத்துவமனையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 வகுப்பு டிகிரி டிப்ளமோ பிஏ முடிச்சிங்க தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 முதல் 58 வரை உள்ளவர்கள் தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்பட பலவிதமான வேலைவாய்ப்பு இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்தவரைக்கும் 18,000 ரூபாய் ஆவரேஜாக தராங்க. போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலவன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லிட்டு நீ ஏகப்பட்ட சேலரியை காத்துட்டு இருக்கு. தேர்வு இல்லை, கட்டணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணி வந்துருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனைத்தும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடனே அனுப்பி வைக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பொது சுகாதாரத்துறை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான அப்டேட்டு, இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. 38 மாவட்டம் வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணியிடம் இது வந்து இது பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்குண்டான டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இதுக்கு ஆவரேஜான சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணக்கு உதவியாளர்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இளங்கலை முடிச்சிருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பல்நோக்கு மருத்துவராக இருந்தீங்க அப்படின்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும். பல்நோக்கு மருத்துவமனை பணியாளராக இருக்கணும், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதவியாளர், நகர்ப்புற துணைச் செயலாளர் மற்றும் பல்நோக்கு மருத்துவர்களுக்கான பணியிடங்களை விண்ணப்பிக்க தகுதி உள்ளவர்களை விண்ணப்பிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான அப்டேட்டு, இது வந்து மிஸ் பண்ணிட்டாதீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்கன்னா இந்த பதவிக்கு முற்றிலும் தற்காலிகமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தற்காலிகமானது தான் நீங்கள் கட்டாயமாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனல் நம்ம வந்து சொல்லிட்டு வரோம். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பர்மனன்ட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கோங்க. எந்த ஒரு காலகட்டத்திலையும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது, அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக இப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணியில் சேரும் முன் விரும்ப ஒப்பந்த கடிதம், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணியில் எனக்கு ஒப்பந்தம் நான் போகிறதுக்கு நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்த கடிதம். அது வந்து பாஸ்போர்ட் அளவு கொண்ட புகைப்படம், 10 ரூபாய்க்கு உண்டான தபால் தாள் ஒட்டி உங்களுடைய விலாசத்தை அளித்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்க வேண்டும். 25/11/2022 நீங்கள் வந்து பார்த்த அந்த தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடிதத்தின் உரையின் மேல் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை குறிப்பிட வேண்டும். இது வந்து எல்லா வீடியோவிலும் நம்ம சொல்கிறது தான், அதுமாரி குறிப்பிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுப்ப வேண்டிய முகவரி இங்கே கொடுத்துருக்காங்க. பொது சுகாதார தடுப்பு நோய் தடுப்புத்துறை இயக்ககம், துணை இயக்கம், சுகாதார பணி அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் முதல் நுழைவாயில், நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட். ஒரு சூப்பரான அப்டேட்டு, இந்த மாவட்டத்தில் இருக்கீங்களா ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கங்க. 61/10/03 தொடர்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 04/3/65/25/30/36 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய மாவட்டம் வந்தது அப்படின்னா உடனுக்குடனே அப்டேட் பண்ணுறேன். நம்மளோட சேனலில் நீங்கள் இணைஞ்சிருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.